Hello everyone, welcome to Veranda Race YouTube channel. Nanungal Vishwanth. Why am I going to quit Veranda Race? And இவ்வளோ நாள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான நீதி என்ன? இவ்விரு கேள்விக்குமான பதிலாக தான் இந்த ஃபுல் வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னோட ஜேர்னியை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அக்டோபர் 18, 2021 நம்ம ரேஸில் ஒரு மென்டாராக ஜாயின் பண்ணேன். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அப்போவே ஒரு சின்ன கேள்வி வந்தது. ஸோ மென்டாரிங் ஓகே செட் ஆகுமா, இது ஒன் ஆஃப் த கேள்வி. அந்த கேள்வி பல கேள்விகளுள் இதுவும் ஒன்று. சின்ன பையன் மாதிரி இருக்காப்லே இவர் மென்டாரிங் பண்ணுவாரா, இவரால் சஜஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முடியுமா அப்படின்ற டவுட்ஸோடு தான் எடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணேன் அண்ட் மென்டாரிங் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ மென்டாரிங் கொஞ்சம் நல்லா பண்ணுற சமயத்தில் சூப்பர் பேட்ச் வேறு மென்டாரிங் பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு 300-400 பேர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மென்டார் பண்ணணும் அண்ட் மேனேஜ் பண்ணணுன்றப்போ ஒரு 3 days கண்டினியூஸாக அப்படி நடந்துச்சு. அண்ட் தென் எனக்குன்னு தனியாக ஒரு பேட்ச் கொடுத்தாங்க. ஐ டிட் மை பெஸ்ட் டு கம்ப்ளீட் தட் சூப்பர் பேட்ச். அண்ட் ஆஃப்டர் தட் I was given again an opportunity to mentor a basic circle, ஒரு சர்க்கிள். நம்ம ரேஸில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டியாக சொல்லணும்னா இந்த சர்க்கிள் தான். ஸோ அந்த சர்க்கிள் மென்டாரிங் நடத்திட்டு இருந்தேன் அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளுக்கு திருப்பி நான் மென்டாரிங் பண்ணுற சமயம் பார்த்து கரெக்டாக அதுக்கு ப்ரையாராக சில யூடியூப் வீடியோஸ் மட்டும் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ் போட என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ வீடியோஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் நல்லா போகவும். ஸோ என்னை மென்டாரிங்கில் இருந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ இங்கிலீஷ் வீடியோஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இங்கிலீஷ் வீடியோஸ் நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 120 ரூல்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அண்ட் எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் வியூஸ் போக ஆரம்பிச்சது. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரி யூடியூப்பில் நீங்கள் எஸ்எம்இயாகவே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்டாரிங் கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப். பட் அட் த சேம் டைம் நானும் சில டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டே தான் இருந்தேன். ஒரு எஸ்எம்இயாக கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் அண்ட் எஸ்எம்இயாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு அடுத்து என்னாச்சு, நெக்ஸ்ட் லெவல் ட்ரைனர், அதாவது கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ ஒரு ட்ரைனராக மாற்றுறாங்க என்ன. இது எல்லாமே ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், தட் இஸ் வித்தின் அ இயர் நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை அடைஞ்சேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஷியராக சொல்லலாம் வெரண்டா ரேஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்தந்த இடங்களில் என்னோடய டேலண்ட்டை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த லெவலை என்ன அவங்களே லெவலப் பண்ணாங்க நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு லெவலப். சரி சார், அப்படின்னா இவ்வளோ தூரம் நல்லா தானே போயிருந்தீங்க, இப்போ ஒய் குவிட் அப்படின்ற கேள்வி இருக்குது சார், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. ரொம்ப சிம்பிள், நான் குவிட் பண்ணதுக்கான ஒரே ரீசன் தான் இவ்வளோ நாள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கிடைத்த நீதியும் கூட. ஸோ அந்த கேள்விகள் என்னென்னு தெரியணும்ல. ஸோ கேள்விகள் என்னென்னு பார்த்துரும். ஃபர்ஸ்ட், மென்டாரிங்குள்ளே வந்தப்போ இஸ் ஹீ எலிஜிபிள் டு பி அ மென்டார், ஃபர்ஸ்ட் திங், அது முதல் கேள்வி. பட் அதை ஹவவர் ஐ மேனேஜ் இட். அண்ட் நெக்ஸ்டா, யூடியூப் வீடியோஸ்கிட்ட வந்தப்போ ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆதரவு தெரிவித்தாங்க, என்னோடய சூப்பர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. பட் ஸ்டில் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இவர் நடத்துறது பார்க்கலாமா, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கார், இவர் நடத்துறது யூடியூப்பில் நான் எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பெரிய பெரிய ஜம்பவான்கள் இருக்கிறப்போ இவர் நடத்துறது ஏன் பார்க்கணும். அப்பவும் சிலர் என் மீது நம்பிக்கை வச்சு, உங்களை போன்ற சில மாணவர்கள், சில இல்லை பல மாணவர்கள் என்னை நம்பி பார்த்தீங்க. ஸ்டில் சிலர் டவுட்ஸ் அப்பப்போ எழுப்பிகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் என்னை ரொம்பவே நோகடிச்சது. அந்த நோகடித்த கமெண்ட்ஸை கூட உங்களுக்கு லைவாக ஒரு வீடியோவாகவே நான் கிரியேட் பண்ணி போட்டிருந்திருக்கேன், அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் இன்னும் சில கமெண்ட்டை ஜஸ்ட் நான் இக்னோர் பண்ண நாட்களும் உண்டு. ஸோ அப்படி உள்ள ஒரு சில கமெண்ட்களில் ஒன்று, என்னத்தையாவது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட கமெண்ட் ஒன்று. அண்ட் இன்னொன்று, ஏதோ ஒன்று நீ என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கா, ஃபஸ்ட்டு ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கியா, எதை வேணால் நீ சொல்லக்கூடாது, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பணும்னு இல்லை, இது ஒரு கமெண்ட். அண்ட் இன்னொரு கமெண்ட், ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்புறமா கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டுகளை பார்க்குறப்போ ஐ வாஸ் லிட்ரலி டிமோட்டிவேட்டட், ரொம்பவே டிமோட்டிவேட் ஆனேன். பட் ஸ்டில் எனக்குள்ளே இருந்தது, ஸோ யூ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட என்னோடய ப்ரிப்ரேஷனை கூட குறைச்சிக்கிட்டு, ஸோ மேக்ஸிமம் அண்ட் யூடியூப் அண்ட் கிளாஸஸில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், நல்லாவே பண்ணேன். ஈவன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லியிருப்பேன், உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணதுனாலையோ என்னவோ என்னால் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பேன். பட் என்ன சொன்னாலும் அது சாக்காகத்தான் தெரியும், நாம் வெற்றி அடையும் வரை. சிம்பிளாக சொன்னோம்னா, ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறது பெருசாக எடுபடாது. ஸோ ஜெயிச்சுட்டு சொன்னால் தான் அதை கேட்கவே செய்வாங்க. ஸோ இப்போ இந்த இத்தனை கேள்விகளுக்குமான ஒரு நீதியாகவும், இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ணி இப்போ குவிட் பண்ண போகிறதுக்கு காரணமாகவும் ஒரே ஒரு விஷயந்தான் அமைஞ்சிருக்கு. மிகவும் ஒரு சுப செய்தி தான், இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எஸ்பிஐ கிளர்க்கோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தேர்வாகியிருக்கேன். ஸோ சீக்கிரமே போஸ்டிங் போடப்படும். ஸோ அதை தொடர்ந்து நான் குவிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த குவிட்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும் முன் நீங்கள் நினச்சி பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த குவிட்
பார்ஷியல் குவிட்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்டில் உங்களுக்காக நான் வீடியோஸ் போடுறது என்றைக்குமே தடைபடாது. ஸோ எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் அனைத்து ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிலிம் செஷன்ஸ் அண்ட் மெயின் செஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் என்னால் எப்பப்போ அப்டேட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவேன். போஸ்டிங் போடுற வரைக்கும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்க போகிறேன், அண்ட் போஸ்டிங் போட்டதுக்கு பிறகு என்னால் முடிந்தவரை ஆக்டிவாக உங்களுக்காக செயல்பட போகிறேன். ஸோ வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், இந்த மாதிரியே நீங்களும் வெற்றி அடையலாம். இப்போது நிறையா பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் கிளியராக இருக்கும், பரவாயில்ல இவர் கிளியர் பண்ணியிருக்கார் அப்போ இவர் சொல்கிறத நம்பலாம், இப்போ உங்களோட முழு நம்பிக்கையை மேலே வைக்கலாம். ஸோ இதற்கான வீடியோஸ் நான் அடுத்தடுத்து மேக் பண்ண தான் போகிறேன். உங்களை போன்ற பரீட்சையில் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவர்களையும் என்னை போன்ற ஒரு ட்ரைனர்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த வெரண்டா ரேஸ் பிளாட்ஃபார்முக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கூடவே இந்த வெரண்டா ரேஸ் ஃபேமிலிக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வெரண்டா ரேஸ் ஃபேமிலிக்கும் அதை தலைமை தாங்கி நடத்திய நம்ம பரத் சிமான் சாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.